சேனல் புதுசுனா அப்படியே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிஜி பிரோக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம வந்து எந்த ஒரு ஆப் இல்லாமல் எப்படி நம்ம ஃபோன்லேருந்து டிஃபால்ட்டாகவே டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாட்ஸ்அப்பில் போகிறேன். வாட்ஸ்அப்பில் போனோம்னா எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இந்த ஸ்டேட்டஸை எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். எந்த ஒரு ஆப்பும் தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதுக்குள்ளே போகணுன்னா, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகணும். அதில் வந்து உங்களுடைய மெமரி கார்டுக்குள்ளே போயிருங்க, இல்லை நீங்கள் எந்த இடத்துல வாட்ஸ்அப் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு போயிருங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாட்ஸ்அப் இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். உள்ள மீடியாவுக்குள்ளே போங்க. மீடியாவுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நல்லா தேடி பாருங்கள், இங்கே வந்து எதுவுமே இல்லை. வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குது, வால்பேப்பர் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, இமேஜ் இருக்குது, வீடியோ இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கீழே இருக்குது பாருங்கள் மோர் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்ன்றது கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோம்னே எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது, ஆனால் இங்கே வந்து ஸ்டேட்டஸ்னு ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க. அதை அப்படியே கிளிக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஸ்டேட்டஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து, இப்போ இந்த வீடியோ ஒன்று இருக்குது ஸ்டேட்டஸில் பாருங்கள், இப்போ வந்துருச்சு. இந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே ஷேர் கொடுத்து நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் போட்டுக்கலாம், வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி, இல்லைனா யாருக்குனாலும் அனுப்பிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.